வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒன் ஸ்டாப். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மிஸ் பிளெஸ்ஸி அனேஷ். அவங்க வந்து 18 kgs வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களோட அந்த இன்டர்வியூவை வந்து நீங்கள் லைவாகவே பார்த்துருந்தீங்க. ரெண்டு நாள் முன்னாடி அந்த வீடியோ போட்டிருந்தப்போ அதுக்கு வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக உங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணினாங்க, என்ன டயட் ஃபாலோ பண்ணாங்க, என்ன ஒர்க் அவுட் அவங்க ஃபாலோ பண்ணி இவ்வளோ குறைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா அவங்களே அதில் சொல்லியிருப்பாங்க, என்ன டயட் ஃபாலோ பண்ணேன், என்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணினேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இவ்வளோ குறைக்க முடிஞ்சுது அவங்களால ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவங்க மாறியிருந்தாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 250 பேருக்கு மேலே இமெயில் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன மாதிரி அவங்க பண்ணாங்கன்றதை கேட்டும், ப்ளஸ் வந்து எனக்கு வந்து டயட் சார்ட் அனுப்பி வைங்க, எனக்கு டயட் பிளான் அனுப்பி வைங்க அப்படின்றது மாதிரியும் நிறைய இமெயில்ஸ் வந்தது. ஸோ அதுக்காக தான் அதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பிளெஸ்ஸி அனீஷ் அப்படிங்கிறவங்க வந்து 12-week வெயிட் லாஸ் சேலஞ்ச் நடந்தது இல்லையா, ஃபர்ஸ்ட் சீசன் அதுதான், அதுலேருந்தே அவங்க வந்து நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து நான் சேனலில் என்ன டயட் சார்ட் ஷேர் பண்ணியிருக்கேனோ அதை தான் ஃபாலோ பண்ணினாங்க கம்ப்ளீட்டாக. அவங்க வந்து என்கிட்டருந்து வேறு பர்சனல் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் பெய்டு கன்சல்டேஷன் அது மாதிரி அவங்க எடுத்துக்கல. அவங்க ஃபாலோ பண்ணினது நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அந்த 12-week சேலஞ்சோடைய டயட் சார்ட்ஸ். அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கிளியர் கட்டாக வந்து வாரம் வாரம் வந்து நான் கொடுத்துருப்பேன். அதில் அவங்க சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணது கீட்டோ நான்வெஜ் டயட் சார்ட்டு, அது நம்பர் ஒன். அடுத்தது வந்து ஒர்க் அவுட்ஸ். ஒர்க் அவுட்ஸ்க்கு அவங்க பண்ணினதும் அப்படி தான், நம்ம சேனலில் நான் போட்டிருக்கிற ஹோம் ஒர்க் அவுட்ஸ் அதை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக அவங்க பண்ணலை. ஆனால் அவங்க ஒர்க் அவுட் பண்ணினது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணுவாங்க, 1 hour காலையில் மத்தியானம் ஈவினிங் அப்படி பண்ணுவாங்க. நல்ல விகரசாக பண்ணினாங்க, பிகாஸ் அவங்க வெயிட் லாஸில் வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தாங்க. கமெண்ட்ஸ்லேயும் வந்து கரெக்டாக ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே வருவாங்க அவங்களுடைய ப்ராக்ரெஸ்ஸை. அவங்க இவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ரொம்ப நேரம் பண்ணுறேன்றதை போட்டிருந்தோன்னே நான் சொன்னேன் அது வந்து ஆக்சுவலி ஹெல்த்துக்கு நல்லதும் கிடையாது, மசிலில் வந்து சோர்னஸ் வந்துடும், அதனால வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 to 1.5 hours மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணினாலே போதுமானது. டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலே ரொம்பவே ஜாஸ்திங்க உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப ரொம்ப எக்ஸலன்ட் இருக்கும். இது நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ உடனே அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிட்டு அதுக்கேற்ற அளவில் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பிளெஸ்ஸி பண்ணினது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ நான் உங்களுக்கும் இது தாங்க சொல்லிக்கிறேன். பிளெஸ்ஸி மட்டும் கிடையாது, நம்மளுடைய இதுக்கு முன்னாடி பார்த்த சப்ஸ்கிரைபர் வெயிட் லாஸ் ஸ்டோரி மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பிந்து ராஜேஷ் அப்படிங்கிறவங்களோடது, அடுத்தது வந்து ரேவதின்றவங்க, அடுத்து நம்மளுடைய இலக்கியான்றவங்க எல்லாமே பயங்கரமாக வெயிட் லாஸும் நிறையா பண்ணியிருந்தாங்க. 1 month வந்து மிஸ்ஸஸ் ரேவதி வந்து 11 kgs வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபாலோ பண்ணினது பார்த்தீங்கன்னா லோ கார்ப் டயட் சார்ட் தான். ஸோ லோ கார்ப் டயட்டாக இருக்கட்டும், கீட்டோ டயட்டாக இருக்கட்டும், அது மேட்டர் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் என் டயட் சார்ட்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்றது தான் மேட்டர். நிறைய பேர் கேட்குற கமெண்ட்ஸில் அடுத்தது சொல்கிறது என்னென்னா, எனக்கு ஏதாவது ஈஸியான டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு. நம்ம சேனல்லே போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு வெயிட் லாஸ் டிப்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸும் நான் ஃபாலோ பண்ணது, எனக்கு என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எல்லா டிப்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தான் டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலும், நீங்கள் டயட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்களா, அப்போ தாங்க உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து டயட்டை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நடந்த மாதிரி எனக்கு 18 kgs லாஸ் ஆகணும், இல்லைன்னா 11 kgs ஒரு மாதத்தில் வெயிட் லாஸ் ஆகணும்னு நினச்சா எப்படிங்க நடக்கும், அது பாசிபிளே கிடையாது. ஸோ எதுக்குமே வந்து ஈஸியான வழின்றது கிடையாது, இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம அழகாக மாற்றிக்கிறோம், இது வந்து ஒரு பெர்மனெண்ட்டான சேஞ்சாக இருக்கும். அவங்க நம்ம பிளெஸ்ஸி சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, 1 kilo கூட ஏறாமல் இருக்கிறதுக்கு நான் கேரண்டி, ப்ரொவைடட் நீங்கள் என்னோடய மெயின்டெனன்ஸ் சார்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய மெயின்டெனன்ஸ் டயட்டில் இருக்கணும். அவங்களே அதையும் சொல்லியிருந்தாங்க, அவங்க இப்போ வந்து வெயிட் வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படின்னா, நான் ஒரு சீசன் முடியும் போதும் நான் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் டயட் சார்ட் கொடுத்துருவேன். ஸோ சீசன் 1 முடிஞ்சதுக்கப்புறமும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தா தெரியும். சீசன் 2 நம்ம 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணினோம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 வாரத்துக்கு உண்டான டயட் சார்ட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு மெயின்டெனன்ஸ் டயட் சார்ட்டும் நான் அடுத்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதை செக் பண்ணுங்கள். நான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1.5 வருஷமாகவே இந்த யூடியூப் சேனல்லலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் கன்சல்டண்ட்டாக நான் இருந்துட்டு தான் இருக்கேன். நான் வந்து பெய்டு கிளையன்ஸும் நான் அப்போலேருந்தே நான் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் கிடையாது,
இப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு எனக்கு வந்து இல்லை மேம் எனக்கு பர்சனலைஸ்டாக டயட் சார்ட்ஸ் வேணும் டயட் பிளான் வேணும்னு கேட்டு என்கிட்ட வந்து பர்சனல் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர். பிளெஸ்ஸியோ மிச்சவங்களோ வந்துட்டு இந்த பெய்ட் கன்சல்டேஷனுக்கு கீழே இருக்கிறவங்க கிடையாது, நம்ம சேனலில் பார்த்து தான் பண்ணாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இமெயில்ஸில் வந்து உங்களுடைய பர்சனலாக இருக்கக்கூடிய மெடிக்கல் கண்டிஷனாக இருக்கும் இல்லைனா உங்களுடைய அந்த உடம்புடைய சிச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான கஸ்டமைஸ் டயட் சார்ட் எனக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. உங்களுடைய ஜென்ரல் டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் நம்மளுடைய சேனலில் போடுற வெயிட் லாஸ் சேலஞ்ச் அந்த டயட் சார்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் சேனல்லையே கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண பார்க்குறேன். இல்லைன்னா நான் எல்லா கமெண்ட்ஸையும் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோவில் நான் கன்சால்டேட் பண்ணி பண்ணிவிடுவேன். ஏன்னா இப்போ ரொம்ப 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 டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்குது. நிஜமாகவே நான் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டு வரேன், பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மேலே தான் ஷூட்டே பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் குயிக்காக எடிட் பண்ணிட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸில் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு பார்க்குறேன். ப்ளஸ் நான் இந்த மாதிரி பெய்ட் கிளையன்ஸ் எல்லாரையுமே நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிஜமாவே டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதுக்கும் மேலே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பர்சனலைஸ்டாக உங்களுக்குன்னு வேணும்னு நினைக்கிறீங்க, நான் வந்து பெய்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்கு ரெடின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக மெயில் பண்ணலாம். உங்களுக்கு நான் அதோடைய டீட்டெயில்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். அப்புறம் சில பேர் கேட்டிருந்த இன்னொரு முக்கியமான க்வெஸ்சன் என்னென்னா, எனக்கு எவ்வளோ நாளில் நான் வெயிட் லாஸ் எனக்கு ஆகும், ஒரு மாதத்தில் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் இயற்கையான ஒரு விஷயம். உங்கள் உடம்புங்கிறது வந்து ஒரு மிஷின் கிடையாது, இயற்கையான ஒரு கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா. அதில் நம்மளால் வந்து இந்த மாதிரி கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. மிச்சவங்களாம் அப்படி சொல்கிறாங்கன்னா அது எப்படியோ எனக்கு தெரியலங்க, ஆனால் வந்து நான் அப்படி சொல்ல மாட்டேன். நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுங்க. ஒரு ஒரு உடம்பை பொறுத்து அது மாறுபடலாம், ஓகேங்களா. இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு மாதத்தில் 11 kg லூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் நம்மளதில் அந்த season 2 வெயிட் லாஸ் சேலஞ்ச் 1 month நிறைய பேர் 5 kg மேலே லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், பலனை எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக பலன் வந்து ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தது என்னென்னா, இந்த மாதிரி நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போவே வந்து நம்மளுடைய season 3 வெயிட் லாஸ் சேலஞ்ச் season 3 தாங்க நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து இதோடைய டயட் சார்ட்ஸை போய் நீங்கள் பார்க்கலாம், அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ப்ளஸ் உங்களுடைய டெய்லி அப்டேட்ஸை தவறாமல் வீடியோஸ்க்கு கீழே தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க. அது உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன், அதை பார்க்குற எல்லாருக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் வந்து ஃபீடிங் மதர்ஸ்க்கு உண்டான டயட் பிளான் வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போதான் ஒரு 4 வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரெக்னென்சி மீல் பிளான் 7 நாளைக்கு நீங்கள் என்னென்ன சாப்பிட்ணுங்கிறதையே நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற அம்மாக்களாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஜென்ரலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவை கண்டிப்பாக போடுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு தடவை வீடியோஸில் போய் பாருங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து பிளேலிஸ்ட்டும் இருக்கும், அதுலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது ஹோம் ஒர்க் அவுட்ஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, வெயிட் லாஸ் டிப்ஸுக்குன்னு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிலேட்டடான டாபிக் அதில் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமே அந்த வீடியோவும் போடுவேன். ஸோ இந்த வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யாரெல்லாம் வந்து பிளெஸ்ஸி ஃபாலோ பண்ணினா அந்த கீட்டோ டயட் சார்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ, நம்மளுடைய 12-week வெயிட் லாஸ் சேலஞ்சோட பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்கள். 12 weeks உண்டான அந்த கீட்டோ நான்வெஜ்க்கு உண்டான ஸ்ட்ரக்சர்டான டயட் பிளான் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்களும் நம்மளுடைய பிளெஸ்ஸி மாதிரி, நம்மளுடைய மிச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் மீ சுஜாதா.